Hi friends, welcome to Nalladoru Vinai channel. In the video, la mochai payiru potta nethili karuvadu kulambu eppadi pandradhunu paakalam. Adukku na 50 gram alavula nethili karuvada adoda thalaiyella neekittu nalla wash panni eduthu vechiruken. நெத்திலி கருவாடு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படிங்கற வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவா அப்லோட் பண்றேன். இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு தாளிச்சு விட்டறலாம். அதுக்கு ஸ்டவ்ல கடாய் வச்சிருக்கேன். கடாய் சூடானதும் அதுல 2 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். கட்டாயமா வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ ஒரு 10 போல சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்து அதை நல்லா இந்த அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளிய பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததும் குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் அதுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள் 2 ஸ்பூன் மல்லி தூள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் போல சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க என்னடா சாம்பார் தூள் சேக்கறாங்களே நினைக்காதீங்க சேர்த்து செஞ்சு பாருங்க சுவை அட்டகாசமா இருக்கும் இப்போ இதெல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி mix பண்ணி விட்டுக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ ஒரு கத்திரிக்காய் ஒரு முருங்கக்காய் ஒரு உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே 1/2 ஸ்பூன் போல உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் காய்கறி எல்லாம் மசாலாவோட ஒன்னு சேர்ந்து 5 நிமிஷம் போல நல்லா வதங்கி வரட்டும் அடிக்கடி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இல்லேனா அடி புடிச்சிரும் நம்ம நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 50 கிராம் நெத்திலி கருவாடையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நெத்திலி கருவாட்டை சேர்த்து mix பண்ணும்போது வாசனை அப்படியே சூப்பரா இருக்கு இப்போ 1/2 கப் போல கருப்பு மொச்சை சேர்த்துக்கலாம் நீங்க வெள்ளை மொச்சை கூட சேர்த்துக்கோங்க இந்த மொச்சையை 8 மணி நேரம் ஊற வச்சி நல்லா அவிச்சி எடுத்து சேர்த்திருக்கேன் இதெல்லாம் நல்லா ஒன்னு சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ 1 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு கொஞ்சம் தண்ணியா வேணும்னு நினைச்சீங்கனா நீங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாத்திரத்தை ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் மீடியம் फ्लेம்ல காயெல்லாம் நல்லா வேக விடலாம் அதுக்குள்ள குழம்புக்கு தேவையான புளியவும் ஊற வச்சிரலாம் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க தண்ணி எல்லாம் வத்தி காய்கறியும் ஓரளவு வெந்து வந்திருக்கு இப்போ ஒரு தடவை நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் இப்போ 1 கப் போல தேங்காய் பால் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி குழம்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம் புளியும் நல்லா ஊறிருச்சு அத கரைச்சி எடுத்துக்கலாம் காய்கறிகள் நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ ஒரு தடவை mix பண்ணிட்டு நாம கரைச்சி வச்சிருக்கிற புளியை சேர்த்துக்கலாம் நீங்க எந்த குழம்பு வச்சாலும் புளியை லாஸ்டாவே சேர்த்துக்கோங்க First day, setting in a kayeri alam, vindu varadaka, rumba nerago, sometimes vehamakuda iruko, upon alla mixpanate, theve pata upu sethan alla mixpanikonga, Pulioda, pachavas nelam poi, kolamunala, kodichivaratum, or a render nimso, medium flame lavachi at the conga, Ablodan, superana, mochapair potta, karva to kolambu, radia irchi, ipe the kortalipu kudukano, other katalipu candela, or spoon pola, enna sethrake. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடலாம் ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இலைய சேர்த்து நல்லா தாளிச்சு குழம்புல சேர்த்து mix பண்ணி விட்டற வேண்டியதான் அவ்வளவுதான் சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நல்லதொரு வினை சேனலுக்கு subscribe பண்ணுங்க thank you